வெல்கம் டு சமையல் பற்ற. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வாழைப்பூ கூட்டு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். செய்கிறதுக்கு பருப்பு எடுத்துக்கலாங்க. ஒரு குக்கரில் பருப்பு ஒரு 100 போட்டிருக்கங்க. துவரம்பருப்பு இதோட கொஞ்சம் பாசிப்பருப்பும் 2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. நல்லா ருசியாக இருக்கும் உங்களுக்கு. மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன். தேவையான தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்க, பருப்பு நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு, கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ இதை தாளிச்சுக்கலாம். பூண்டு 5-6 பல் பூண்டு தட்டி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் 4 பச்சை மிளகாய் பொடியாக அரிஞ்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுக்கோங்க. கருவேப்பிலை பூண்டை நல்லா எண்ணெயில் வதக்கிடுங்க. அப்புறம் கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க, நல்லா செவக்கட்டும். பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, சின்ன வெங்காயம். நல்லா வதங்கட்டுங்க. இந்த பருப்போடு இதை சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ வாழைப்பூ பாருங்கள், இப்படி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா அரிஞ்சு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை கூட்டில் நம்ம சேர்த்துடலாம். பருப்போட நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் இருக்கிற தண்ணியே போதும், எக்ஸ்ட்ரா நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டாம். தண்ணி ஆட்டம் போயிடும் உங்களுக்கு. கலந்து விட்டு ஒரு 2 விசில் விட்டுருங்க. கூட்டு பாருங்க, வெந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு உங்களுக்கு கெட்டியாக இருக்கணும். கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் பூ திருவி போட்டுக்கோங்க. இது சுடு சாதத்தோட நெய் ஊற்றி சாப்பிட்டா உங்களுக்கு நல்லாயிருக்கும். கூட்டு ரெடிங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து என்ன வீடியோ போடுறதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.